ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய சிம்லி. வேர்க்கடலை, வெல்லம், ராகி மாவு, தண்ணீர், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுக்கணும். இது சால்ட் இல்லாத வேர்க்கடலையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு தோல் நீக்கி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் ராகி மாவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்ச மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அடுப்பில் பேனை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு தட்டி வச்சுருக்க அடையை அதில் போட்டு வேகட்டோன்னு ரெண்டு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடணும். இப்போ மிக்சி ஜாரில் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை அதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். சுட்டு வச்சுருக்கிற அடையை துண்டு துண்டாக பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு இன்ச் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் உடச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, அடை, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சி உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு தேவையான அயன், புரோட்டீன், கால்சியம் எல்லாமே இதில் கிடைக்கும். ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்லி ரெடி. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 7 டேஸ் வச்சு சாப்பிடலாம்.